இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் அடிக்கடி வந்து ஜெனிக்கும் செடியனுக்கும் இடையில் ஏதாச்சும் குட்டி குட்டி ரொமான்ஸ் காட்சிகளாச்சும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து புது செடியன் வந்ததுக்கப்புறம் பாவம் அது எப்போ பார்த்தாலும் சண்டை, அவரை பார்த்து ரவுடியாக காமிக்கிற மாதிரி, அவரை பார்த்தாலே நமக்கும் வர மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுலேருந்து இன்றைக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ குடும்பமே வந்து நல்ல குடும்பம் ஆகிட்டாங்க திடீர்னு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, மாவு பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளே வந்து எல்லாரும் வரதுக்கு முன்னாடி இட்லி சுட்டு சட்னி செஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஜெனி வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் வதக்கி எல்லாம் வச்சு இதுக்கப்புறம் மாவெல்லாம் கரைச்சி கலக்கி வந்து இட்லி சுடலாம்னு நினைக்கும் போது செளியன் வந்துடுறாரு. ஹோட்டல்லே வாங்கிக்கலாம், அதெல்லாம் வேணாம், வெளியே சாப்பிட்டு வந்திருப்பாங்க, நம்ம சாப்பாடை கொடுக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்படுற அப்படின்னு சந்தோஷப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜெனி. இவர் டக்குன்னு இந்த நேரம் தான் கிடைச்சிருக்கு நமக்கு, ஏன்னா வந்து இதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம இதே மாதிரி இருக்க முடியாது ரொமான்டிக்கா அப்படின்னு கட்டி பிடிச்சி இவர் பின்னாடி வந்து எடுத்து இவங்களுக்கு அந்த மாவெல்லாம் இட்லியில் ஊற்றிக்கிட்டு இருக்கும் போது பொதுகடி அப்படின்னு சொல்லிட்டு சட்டி கவுந்துருச்சு, எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இவங்க ஐயோ நான் மாவு பாக்கெட் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் அப்படிங்கிற, நீ போனியா அப்படின்னு அவர் கேட்க உடனே இவங்க வந்து ஆமாம் அப்புறம் அது நடந்தா வந்துச்சு அப்படின்னு ஒரே நகைச்சுவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறேன், நீ போய் இட்லியெல்லாம் வெளில வாங்கிட்டு வா, இதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஸோ டிஃபனே வாங்குறதுக்கு செடியன் போயாச்சு. இங்கே ராதிகா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உருனே இருக்காங்க, கோபிகிட்ட பதிலே சொல்ல மாட்டாங்க. மயு வேற என்னையே கூட்டு போகல, என்னையே கூட்டு போகல, சாக்லேட்டாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டால் சாக்லேட் வாங்கிட்டு வரல, ஒன்றும் வாங்கிட்டு வரல, நாங்கள் இருந்த இருப்புக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கடுப்போட ராதிகா போயிடுறாங்க. கோபி வந்து நான் பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ராதிகாவோட முகம் மாறினதை அவங்க அண்ணனும் அவங்க அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன என்னன்னு கேட்டால் எங்களுக்குள்ளே சண்டை என்ன, நாங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா, ஒன்றும் இல்லை, அவருக்கு ரொம்ப கோல்டாக அவர் டயர்டாக இருக்கா, நான் ஓட்டும் போது கார் ஓட்டிகிட்டு வரும்போது கூடையே வந்து முழிச்சிருந்தா அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. இப்போ பாக்கியாவுடைய குடும்பம் வந்து திருப்பி கொடைக்கானல்லேருந்து மெகா சங்கமத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யாருக்கிட்டையும் செடியன்ட்டையும் ஜெனிட்டையும் அங்கே இவரை கோபியை பார்த்ததை சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பி வராங்க. ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் மேலே போய் ரெடியாகி ஃப்ரெஷ்ஷனப் பண்ணிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளார வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சாப்பாடெல்லாம் நானே சமைச்சிட்டேன் எடுத்து வைக்கிறேன், லாஸ்ட் மூணு நாள் சமைக்கலாம், நான் இன்றைக்கி உங்களுக்காக சமைச்சிருக்கேன்னு ஒரு கதையை விட்டுறாங்க. இப்போ பாதியிலே எழில் வந்தவர், எழில் இவங்கெல்லாம் வந்து சாப்பாடை வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சமைச்ச மாதிரி காமிக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ உடனே எழில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து பாக்கியா வர சொன்னால் இவங்க திருட்டுத்தன வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு இவங்க உள்ளார போக, இல்லை நான் வந்து மற்ற நேரம்லாம் சமைக்கல, நான் இப்போ நான் சமைச்சேன் அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. மற்ற நேரமும் சமைச்சாங்கன்னு வேற ஒரு பொய்யை சொல்லிட்டு செடியன் திருதிருன்னு முடிக்கிறாரு. எல்லாரும் மாற்றி மாற்றி திருதிருன்னு முடிக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் புதுசாக எல்லோரும் ரொம்ப நல்லவங்களாகிட்டாங்க பாக்கியாவோட குடும்பத்துலங்கிறதையும், ராதிகா முழு நேர வில்லியானதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.